بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் என்று ஐநாவால் அறிவிக்கப்பட்ட ஒரு நாளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை வந்து இன்னைக்கு அன்னையர் தினம், இன்னைக்கு தொழிலாளர் தினம், இன்னைக்கு வந்து ஓரின சேர்க்கையாளர் தினம்னு இஷ்டத்துக்கு இவனா வந்து ஒரு தினத்தை அறிவிச்சு எய்ட்ஸ் தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்குதான் எய்ட்ஸ் மறந்தவனுக்கெல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி வந்து பல கூத்தடிக்கக்கூடிய வேலையை ஐநா செய்து வருகின்றது. அதில் வந்து இந்த தினம்னு கொண்டாடுறதே ஒரு கிறுக்குத்தனம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் என்ன நேற்று வந்து அறிவிச்சிருக்கிறான் ஐநா அப்படின்னா, ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, திங்க் ஈட் சேவ், யோசனை பண்ணு தின்னு சேமி அப்படின்றது தான் அதனுடைய அந்த லோகோ. இது எதனால இதை சொல்றான் அப்படின்னா, இந்த வருடத்தை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பிரச்சாரம் செய்வதற்காக இதை நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி, நாட்டில் வந்து உலகத்தில் உணவுப் பொருள்கள் வீணடிக்கப்படுகின்றன, எனவே வீணடிக்கப்படக்கூடிய உணவுப் பொருள்களை பாதுகாப்பதற்காக இந்த ஒரு ஸ்கீமை நாங்கள் சொல்றோம். காரணம் என்னன்னா, ஒரு வருடத்திற்கு 130 கோடி டன் உணவு வீணடிக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் உணவுப் பொருள்கள் வீணடிக்கப்படுகின்றன, மறுபக்கமோ பட்டினி சாவு அதிகமாகுது என்று சொல்லி, இந்த உணவுப் பொருள்களை வீணடிக்காதீங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இது வந்து உணவுப் பொருள்களை நீங்க வீணாக்காதீங்க, அப்படி வீணாக்காம நீங்க சேமிச்சு வைங்க, யோசனை பண்ணுங்க அப்படின்றத இத்தனை வருஷம் கழிச்சுதான் யோசிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நாள் இதை பத்தியான யோசனை இந்த மரமண்டைகளுக்கு ஏறல, இப்பதான் வந்து ஆகா இப்படிலாம் வீணடிக்கலாமா என்று சொல்லி ஆய்வு செய்து அதை எப்படி தடுக்கிறது என்று சொல்ல என்று ஆய்வு பண்ணி அதுக்கு வந்து திட்டங்களை முன்வைக்கிறத பாக்கிறோம். ஆனால் அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடிய, ஒவ்வொரு பொருளுக்கும் முன்மாதிரியை கொண்டிருக்கக்கூடிய, மனிதன் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது குறித்து அழகான வழிகாட்டுதலை காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் அழகான வழிகாட்டுதலை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதோடு மட்டுமல்லாமல், இந்த உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செஞ்சா அல்லாஹ் நேசிக்க மாட்டான்றத சொல்றதோடு மட்டுமல்லாமல், வீண் விரயத்தை பத்தி அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். அதெல்லாம் வந்து சாப்பிடுறத பத்தி இன்னொரு இடத்துல வருது. நாம வந்து உங்களுக்கு பல திராட்சை தோட்டம், படரக்கூடிய படராத தோட்டங்களை நாம் உமக்கு வழங்கி இருக்கின்றோம், அதிலிருந்து நிறைய கனி வகைகள் வருகின்றன. வலா துஸ்ரிஃபு, நீங்க வீண் விரயம் பண்ணாதீங்க, விரும்பி உண்ணுங்க நல்லா, ஆனா வீண் விரயம் பண்ணிடாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் அத்தகைய வீணடிப்பவரை நேசிக்க மாட்டான், வீண் விரயம் செய்பவரை நேசிக்க மாட்டான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, நல்லடியார்கள் யாருன்னா அவங்க ஒரே அடியா வீண் விரயம் பண்ண மாட்டாங்க, கஞ்சத்தனமும் பண்ணிட மாட்டாங்க, வக்கான பைன தாலிக கவாமா, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வழியை அவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகின்றான், நீ வந்து ஒரே அடியா வீண் விரயம் பண்ணிராத. காரணம் என்ன, இன்னல் முபதிரின கானு இஹ்வான ஷயாத்தீன், அப்படி வீண் விரயம் செய்யக்கூடியவன் ஷைத்தானுடைய சகோதரனாக இருக்கின்றான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் பாருங்க. அதோடு மட்டுமில்லாமல், வக்கான ஷைத்தானுல் ரப்பிஹி கஃபுரா, ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். நன்றி மறந்தவன் தான் இந்த மாதிரி வீண் விரயம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொடுத்த அல்லாஹ் கொடுத்த அருளை பற்றி சிந்திக்காமல்
அவன் வழங்கிய அருளுக்கு மரியாதை தராமல் அதை இழிவாக கருதக்கூடியவன் இருக்கின்றான. அவன்தான் இந்த மாதிரியான வேலையை செய்வான். அப்படி செய்யறதே சைத்தானுடைய உற்ற சகோதரனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கிறத பாக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் அதை தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான். 17வது அத்தியாயத்துல நீ வந்து உன்னுடைய கைய வந்து கழுத்துல கட்டப்பட்டதை ஆக்கிறாத, அதே நேரத்தில் ஒரே அடியா விரிக்கவும் செஞ்சிடாத அப்படின்னு ஒரே அடியா விரிப்பாயானால் இழிவடைந்தவராக வறுமைப்பட்டு நீ உட்காருவ என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அப்ப இப்படிலாம் வந்து ஒரு விஷயத்தை இப்ப யோசனை பண்ணி அடிபட்டு மிதிப்பட்டு பட்டினி சாவு அதிகமாகி போச்சு, உணவுப் பொருள்களை கொண்டு போய் குப்பையில தட்டுறாங்க, அதனால வீச்சை எடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்படையுது, இவ்வளவு பிரச்சனைகளை மனுஷன் சந்திக்கிறான், அதனால வீண் விரயம் பண்ணாதீங்கன்னு இப்ப கண்டுபிடிக்கிறானே. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் அழகான வழிகாட்டுதலின் மூலமாக இப்படி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறத பாக்கிறோம். அப்போ வந்து இதையெல்லாம் ஒருத்தர் எப்படி கவனிப்பாரு, ஒருத்தவர் ஒரு இறை தூதர்னு இருக்கக்கூடியவர், இதெல்லாம் வந்து படைத்த இறைவனுடைய மார்க்கமாக இது இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமா இருக்குமே ஒழிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய 1008 பிரச்சனைகளை இதை பத்திலாம் யாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப இந்த உணவுப் பொருள்களை வீண் விரயம் செய்யறதுல ரொம்ப கவனமா நாம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இவன் யோசி சிந்தி சேமின்னு சொல்லி இவன் சொல்றான்ல, இதையெல்லாம் விட இந்த உணவுப் பொருள்களை வீணடிக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அழகான ஒரு கட்டளையை போடுறாங்க. அந்த ஒரு கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணுவோமே ஆனால் ஒரு 90% உணவுப் பொருள்களை இந்த மாதிரி தூக்கி குப்பையில தட்டுறாள்ல, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வந்துவிடும். அது என்ன? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, உணவு உண்றதை எப்படி உண்ணணும் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி உண்ணணும்? முதல்ல என்னன்னா வலது கையால சாப்பிடணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், பக்கத்தில் இருக்கிறதிலிருந்து எடுத்து சாப்பிடணும். ஒரு சின்ன பையனுக்கு பாடம் நடத்தி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சிறு பையன் வந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், சிறுவனே நீ என்ன எப்படி நீ சாப்பிடணும் தெரியுமா, நீ வந்து வழக்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, வழக்கிறதிலிருந்து எடுத்து சாப்பிடு, அருகில் இருந்து எடுத்து சாப்பிடு என்று உணவு உண்ணதை பற்றி பாடம் நடத்திய மார்க்கமாகும் இது. அப்ப என்னன்னா வலது கையில சாப்பிடறத விட்டுட்டு இவங்க செயலுக்குன்னு சொல்லிட்டு இப்படி ரொட்டாங்க எடுத்து தின்னுவான், தின்னும் பொழுதே பாதி கொட்டி போயிடும். இது வீண் விரயம் தானே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய பாத்திரத்துல எதையும் மிச்சம் வைக்க கூடாது, நீங்க நல்லா வலித்து சாப்பிடுங்கள், உங்களுடைய விரல்களை சூப்பி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிகாட்டுதலை காட்டி தர்றாங்க. இந்த வழிகாட்டுதல ஒருத்தன் ஃபாலோ பண்ணாலே டோட்டலா வந்து ஒரு 90% வீண் விரயம் குறைஞ்சு போயிருங்க. காரணம் என்ன? ஒருத்தன் சோத்தை வைக்கும் பொழுதே இந்த சாப்பாட்டை மீத வைக்காம நான் தின்னணும், மார்க்கம் அப்படி கற்று தருகின்றது. காரணம் என்ன? நான் விரல சூப்பி சாப்பிடணுமாக்கும், விரல்ல ஒட்டி இருக்கக்கூடிய பொருள்களை கூட வீணடிச்சிடக்கூடாது, தட்டுல உள்ள பொருளை எதையும் வீணாக்கிட கூடாது அப்படின்னா சோத்தை அள்ளி வைக்கிற போது யோசிப்பானா இல்லையா, ஒன்னும் விடாம கம்ப்ளீட்டா சாப்பிடணும்ப்பா, நீ அள்ளி போட்டேனா மிச்சம் வச்சுட்டா நான் பாவத்தாளி ஆயிருவேன். அதோடு மட்டும் இல்லாமல் எதை நீ இந்த மாதிரி உருறியோ அது சைத்தானுக்கு போயிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, அதுல அருள் வளம் இருக்காது. ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு ரொட்டி துண்டு தின்றீங்களா, அந்த ரொட்டி கீழே விழுகுதா, அதை நீங்க அப்படியே விட்டுறாதீங்க, அதை எடுத்து தூய்மைப்படுத்தி விட்டு நீங்கள் உண்ணுங்கள். காரணம் என்ன? எந்த பொருள்ல உணவினுடைய எந்த பகுதியில பரக்கத் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னும் பொழுது நீங்க தின்னுட்டு வரவா ஒரு ஒரு தட்டுல சோறு வைப்பாங்க, வச்சா காவாசி தின்னு முக்காவாசிய தூக்கி குப்பையில தட்டுறானா இல்லையா? அப்ப இந்த முக்காவாசிய தூக்கி குப்பையில தட்டுனா இதுல உன்னுடைய பரக்கத்து இருந்துச்சுன்னா எப்படி உனக்கு பரக்கத்து கிடைக்கும்? நாட்டுல வந்து வர இது வந்து பரக்கத்து இல்லாம நாசமா போறது இதுதான காரணமா இருக்கின்றது. கொண்டு போய் அம்புட்டையும் தூக்கி குப்பையில தட்டி வீணடிச்சு தானும் கெட்டு பிறவையும் கெடுக்கக்கூடிய வேலையை நீ ஏன் பண்ற எப்படின்னு இஸ்லாம் அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி காட்டுகின்றது. அப்போ வந்து நீங்க சாப்பிடும் பொழுது விரலை சூப்பி சாப்பிடுங்க, அதே மாதிரி நீங்க எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க, சாப்பிடும் பொழுது ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடுறதுன்றது எதை எடுத்து கிளீன் பண்ண முடியுமோ அதுன்னு விளங்கிக்கிறனும், அதுக்குன்னு ஒரு ஜாம கூட்டிட்டு உள்ள அள்ளி வாயில தடவிட கூடாது, அதுவும் மார்க்கத்தில் சரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்கின்றது அப்படின்னும் பொழுது இப்படியெல்லாம் ஒருத்தன் யோசிப்பானாங்க.
இப்படி ஒரு இதை பத்திலாம் சிந்தித்து சட்டம் சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இறைவனத்திலிருந்து வந்த சட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்றத நாம விளங்கிக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த விரலை சூப்பி சாப்பிடுறது கூட சில பேர் வெக்கப்படுவாங்க. என்னடா இது, இது வந்து நம்ம ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு இப்படி சப்பி சாப்பிட்டு இருந்தோம்னா, விரலை சூப்பினோம்னா நம்மளை ஏதோ வந்து காட்டாத மாதிரி நினைப்பாங்களே, நம்மள வந்து ஏதோ வந்து பாமர மக்கள் மாதிரி நினைப்பானே சில பேர் நினைச்சுக்கிட்டு இதோ இது டீசென்ட் ஆகும். எதுக்கு பேர் டீசென்டா, இப்படி ஸ்பூனை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு இப்படி குத்தி குத்தி தின்னுகிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கில். 2 மணி நேரத்தை உட்காந்துக்கிட்டு 2 பீஸை எடுத்து வாயில வைக்கிறதுக்கு 20 மணி நேரம் ஆகுவான். அது வந்து அவங்க வந்து விரல சூப் விரல் பட்டு விரல சூப்பாம இருந்தா அது விரல சூப்புனா அது வந்து அவங்களுக்கு கேவலம். ஆனா இப்ப என்ன நிலைமை, விரல சூப்புறதுனால செரிமானம் உடனே கிடைக்கின்றது அப்படின்னு ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கலாம். விரல்ல வந்து ஒரு விதமான திரவம் ஊறுது, அந்த திரவத்தை நீ சாப்பிடும் சூப்பி சாப்பிடும் பொழுது அது உன்னுடைய உணவுப் பொருள்களை செரிமானம் அடைய வைக்கின்றது. இலகுவா செரிமானம் ஆகிறதுக்கு இது ஒரு வழி என்பதை கண்டுபிடிக்கிறது. அதனாலதான் பாக்குறோமா இல்லையா, இப்ப ஏதாவது ஒரு சாப்பாட்டு பொருள்ல விரல் பட்டுச்சுன்னா வீணா போயிருது. ஏய் விரலை போடாம எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். காரணம் என்ன, ஸ்பூனை வச்சு அள்ளி ஊத்துனா ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த குழம்ப. அதே இது விரல உள்ள நுழைச்சானா அந்த விரல்ல சுரக்கிற திரவம் அந்த உணவையே வீணடிக்கக்கூடிய அளவுக்கு, உணவையே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்றத கண்டுபிடிச்சு இது வந்து விரலை சூப்பி தின்னா உங்களுக்கு செரிமானம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல், இந்த வழிகாட்டுதல வீணடிச்சிட்டு டீசென்ட் வேணுமா, டீசென்ட் வேணும்னு வயிற்று செரிமானம் ஆகாம நீ நாசமா போறது உன்னுடைய பாதிக்கப்படுறது நீ தானே. அப்ப இதையெல்லாம் மார்க்கம் கவனத்துல கொண்டு அழகான வழிகாட்டுதலை காட்டி இருக்கிறத பாக்குறோம். இந்த வழிகாட்டுதலை சரியான முறையில ஃபாலோ பண்ணி மறுமையில வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்.